கலர்ஸ், வெல்கம் டு மை ஹோம் கார்டன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா 3G கலர்ஸல். அது 3G கலர்ஸல் வந்து பேர் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமேட்டு கார்லிக், இந்த வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இந்த மூணும் தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எடுக்க எந்த பர்பஸ்க்காகனா, இது பூச்சி வருது செடியில் வந்து நிறையாவே வருது. இப்போ என்ன பூச்சுன்னு தெரியாமல் சில பூ செடியில் வருது. அதுக்காக தான் நான் இந்த இது எடுக்கிறேன். போன வீடியோ உங்களுக்கு லிங்கில், போன வீடியோ வந்து நான் வெள்ளைப்பூச்சி எப்படி சாவடிக்கிறதுன்னு சில் தண்ணி அடித்து காமிச்சேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து 3G கரைசல் எப்படி படுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு இப்போ அரைக்கணும். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு இடிக்கிறதுக்காகவே இது வாங்கி உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சேன். இது இடிக்கிறதுக்காகவே வாங்கி வச்சுருந்தேன் கார்டனுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு 6 பச்சை மிளகா, 5 கிராம் இஞ்சி, அப்புறம் பூண்டு வந்து 5, எல்லாம் ஈக்குவலாக போடணும். இப்போ எல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் செலரும், அதனால் மெதுவாகவே எடுங்க. நான் இது வந்து ஹோம் கார்டனில் இருக்கிறதுலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணேன். பூண்டு வாங்க வந்து ஒரு நட்டு வச்சுருந்தோம், அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு துணி எடுத்துக்கோங்க, நல்ல துணியாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல துணியாக எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த துணியில் வந்து இந்த இப்போ அரைச்சதை வந்து போட்டுடலாம். தண்ணி வர வரைக்கும் அரைக்கணும். நான் இப்போ கம்மியாக செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக தான். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து நல்லா புளியணும். நீங்கள் வந்து 50 கிராம் போட்டிங்கன்னா 100 கிராம் வரும் இந்த சாறு வந்து. நான் கம்மியாக போட்டுருக்கனால இவ்வளோ வருது. இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். இப்போ வந்து இப்போ 1 லிட்டர் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கொட்டிடலாம், அதுமாதிரி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்து செடிக்கு அடிக்கலாம். இதை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு மூக்கில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் காரை ஏறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். இது வந்து நீங்கள் வந்து செடிக்கு இலையிலையும் அடிக்கணும், இலை கீழேயும் அடிக்கணும், பூலையும் அடித்தா நல்லா தான் வரும் செடி வந்து. இந்த காரத்தன்மை இருக்கிறதுனால பூச்செல்லாம் வந்து செத்து போயிடும். இப்போ வந்து வாங்க அடிக்கலாம். இப்போ வாங்க செடிக்கு அடிச்சிடலாம். இப்போ செடியில் அடிக்கும் போது கம்மியாகவே அடிங்க, ஏன்னா இது வந்து செடி வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இலையில காஞ்சி போயிடும். ஓர அடித்தா சூடாயிரும் அப்புறம் செடிக்கு. நிறையா இதில் முக்கியம் வரல, அதனால தான் நான் இந்த இதை அடிக்கிறேன். இது நிறையா பூச்சை வந்து இது பண்ணும். இப்போ யார் அடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.